வணக்கம் மக்களே. இன்று நாளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தாயகத்தினுடைய நிலவரம் பகுதியோடு சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறுபட்ட விஷயங்கள், குறிப்பாக ஸ்ரீலங்காவில் இடம்பெற்றக்கூடிய இந்த பொது தேர்தல்களுக்கு பிறகு இடம்பெறக்கூடிய சம்பவங்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிலவரங்கள், அதுக்கு பிறகு அவர்களுக்காக கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய பட்டியல், இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கிற போதும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று பிற்பகலிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக செயற்குழு கூட்டத்தில் வைத்து அதிரடியாக அறிவித்திருக்கிறார். நான்கு பேர்களுடைய பெயர்கள் தலைமைத்துவத்திற்காக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. இதை தாண்டி பல்வேறுபட்ட விஷயங்கள், குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய வடபகுதி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நாளினுடைய இரவு பொழுதிலே, வாக்கெண்ணக்கூடிய நாளிலே வந்து உங்களுக்கு நாங்கள் சில விஷயங்களை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து வாக்கெண்ணுகிற நிலையத்திலிருந்து நேரடியாக கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. இந்த முறை வேட்பாளராக போட்டிருக்கக்கூடிய திருமதி சசிகலா ரவிராஜ் அவர்களுடைய வாக்கில் இடம்பெற்றக்கூடிய விஷயம் சம்பந்தமாக சில ஒரு குழப்பநிலைகள் நிலவிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கும் நாங்கள் களத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சாவகச்சேரியில் இந்த பிரச்சனை என்பது மிகப்பெரியளவிலே கொழுந்து விட்டறிய தொடங்கியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மறைந்திருக்கக்கூடிய மாமனிதர் நடராஜ ரவிராஜ் அவர்களுடைய திருவுருவச் சிலை, அவருடைய முகப்பகுதி கருப்பு துணிகளால் கட்டப்பட்டிருக்கிறது, கைகள் சிவப்பு மஞ்சள் துணிகளால் கட்டப்பட்டிருக்கிறது. இது போன்ற சம்பவம் அங்கே பதிவாக இருக்கிறது. சமகாலத்தில் ஒருவர் குறிப்பிட்ட அந்த இடத்திலே போட்டி மன்னிக்க வேண்டும், அந்த இடத்திலே வந்து போராட்டம் ஒன்றிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். சில கருத்துக்களை எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார், பார்க்கலாம். நான் வந்து ராஜபிரசாத் நலாயினி, ராமலிங்கம் வீதியில் வசிக்கிறேன். நான் ரவீனா வீட்டுக்கு பக்கத்து வீடு. அவட்ட மனைவி தான் சசிகலா ரவிராஜ். அப்போ நான் இப்போ இதில் என்னத்துக்கு இருக்கிறேனேன்டா, அவாண்ட அந்த உங்களுக்கு எல்லாருக்குமே அறிந்தது, அவாண்ட அந்த ரெண்டாம் இடம் கிடைக்கவில்லையண்டு. அவா இப்போ வந்து தனக்கு தஞ்சி என்ன என்ன சொல்கிறது, தஞ்சி எனக்கு ரெண்டாம் இடம் கிடைச்சிட்டுது. அண்டு இதில் வந்து இப்போ சொல்கிறா அவ ரவி என்ன சிலை அடிக்கு அண்டு தான் நான் இதை விட்டு எழும்புவேன்ட்டு இடையில போய் வருவேன். அண்டு தான் என் இந்த கோரிக்கையை விடுவேன். அது மட்டும் இல்லை, அது எத்தனை நாளும் இல்லை இருக்கட்டும், அப்படி கிடைக்கலையோ அப்படியே இதில் தான், இதுக்கு எந்த மேட்டமும் இல்லை. அப்படி இப்போ இந்த தேர்தல் சட்டத்தால் தான் அமைதியான முறையில் போகுது. என்ன அரெஸ்ட் பண்ணினாலும் பரவாயில்ல, முதலாவது அப்படி இதுக்கு தீர்வு வேற இல்லையண்டா. முதலாவதாக நான் எடுக்க போகிற முடிவு சாயந்தண்ட ஆஃபீஸ் எரிக்கிறது. மிக முக்கியமாக மக்கள் மத்தியில் அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த விடயம் பார்வை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வாக்கு வங்கி வீழ்ச்சி ஒரு பக்கமாக இருக்க, உள்முரண்பாடுகள் ஒரு பக்கமாக இருக்க, இப்படியான அசம்பாவிதங்கள் இடம்பெற்றிருக்கிறதா என்ற சந்தேகம் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும், தேர்தல் திணைக்களத்தினுடைய ஆடர்களாக இருக்கக்கூடிய என் முகமது அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். தேர்தலில் தோற்றிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மாறாக தாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருப்பதாக ஒரு கருத்தை சொல்வார்கள் என்ற விஷயத்தையும், இந்த வார இறுதிகளிலே வந்து குறிப்பாக சமூக வலைதளங்களில் பாடக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை சமர்ப்பித்திருக்கூடிய பலர் அந்த கால பகுதியிலும் குறிப்பாக இந்த ஊடகங்கள் அடுத்து சில விஷயங்களை பேசினார்கள். தந்தை செல்வா நினைவு தூவியிலே வழிபாடுகளை செய்ததற்கு பிறகு இன்னும் சில விடயங்களை நடத்திக் கொண்டார்கள். அதிலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர் தமிழரசு கட்சியினுடைய கொழும்பு மாவட்ட உபதலைவர் திருமதி மிதிலை செல்வி அவர்கள். இந்த தேர்தலுக்கு பிறகு இருந்தக்கூடிய தோல்வி நிலை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமாகவும் ஊடக வீரர்கள் அழைத்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். எவ்விதமான கருத்துக்கள் அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, பார்க்கலாம். 20 லட்சம் வாக்குகள் எண்ணப்பட்ட இங்க கொழும்புல 8 மணி 9 மணிக்கு எண்ணி முடிஞ்சது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இந்த 2 லட்சம் வாக்குகளே ரெண்டு முடியப்பறம் 3 மணி மட்டும் கொண்டு இருக்கிறோம்ன்றது எனக்கு தெரியல. அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. முடியப்பறம் 3 மணி மட்டும் இந்த 2 லட்சம் வாக்கணும், அந்த 20 லட்சம் வாக்கெல்லாம் சொல்லி முடிஞ்சுது. முடிய சொல்லினும் இப்படி நடந்து போச்சான்னு சொல்லி அவர் தான் அதுக்கு சரியான தீர்வு, அவ அதுக்கு சரியான இது எடுத்தான்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பெண்கள் என்ற ரீதியில் நான் பெண்களை இப்படி அவமானப்படுத்தி கொண்டு போகிறது தமிழர்களாக செய்கிறார்கள் என்ற மாதிரி இருக்குது. இந்த அதுவும் இந்த தமிழரசு கட்சியில் துணிஞ்சு பெண்கள் வாரதே இந்த நல்ல தமிழர்கள் தமிழாக்கள் இருக்க மாட்டது மூத்த செலவில் இருக்கிறமென்ற நோக்கத்தில் நாங்கள் இதில் வாரம். அப்படி இருக்கையில் ஒவ்வொருத்தராக அவமானப்படுத்தி வெளியேற்றப்படுகிறார்களே என்றது சரியான ஒரு கஷ்டமான விஷயம். என்ன இது, நாங்கள் இதை பெரும்பான்மை கட்சிகள் இல்லை, இது தமிழற்ற கட்சி, எங்களோட கட்சி, அதில் நாங்கள் இப்படி ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறோமே. பெண்ணுக்கு ஒரு இடம் கொடுக்க வேணுமென்றதை கூட அட்லீஸ்ட் இந்த தருணத்தில் நினைச்சிருக்கலாம். கட்சியின் கீழ் உறுப்பினர்லேருந்து மேல் உறுப்பினர்களும் ஒரே நீதி தான் வழங்கப்பட வேணும். அது சட்டம் என்று சொல்கிறோம், சட்டத்தை மீறி கூட நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் எல்லாருக்கும் ஒரே நீதி, அவருக்கும் விசாரணை நடத்தப்பட்டு
இவர் தவறுதலாக கதைச்சாரா உண்மையாக கதைச்சாரா என்ன நடந்ததுன்னு நாங்கள் கன விஷயங்களை நாங்கள் அதை பற்றி கேட்கறதுக்கு நிறைய பேர் தயாராகிக்கணும். தலைவரும் அதை கேட்பாருன்னு நாளைக்கு அதுக்கு ஒரு விசாரணை நடத்து குழு ஒன்று அமைப்பாருன்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒன்று நடந்தால் நிச்சயம் தமிழ் மக்கள் உண்மைதான் நடக்குது, சரியாக தான் தமிழ் தரசு கட்சி சரியாக தான் செயற்படுதுன்னு நம்பி அவர்கள் திருப்பி எங்களை புதுப்பிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. வாக்களிப்பார்கள் மக்கள், மக்கள் திருப்பி எங்களை முன்னுக்கு கொண்டு வரவங்க விரும்புகிறாங்க. எல்லாருக்கும் ஒரே சட்டம் நடக்குது, ஒரே நீதி நடக்குது. அது என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் நீதியை நிலைநாட்டுவோம்ன்ட்டு தலைவர் செய்யவேறன்னு நான் நம்புகிறேன், செய்வார். நாங்கள் அதுக்கு நாங்கள் வலியுறுத்துவோம். அதுக்கு களத்தில் விதமான ஜதார்த்த நிலைமைகள் தான் இருந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அவர்கள் சார்பாக வந்துடக்கூடிய ஒரு விதமான விஷயங்கள் என்று சொல்லி இந்த களம் இப்படியாக பேசப்படக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் ஆசனங்கள், 196 ஆசனங்களை தான் தேர்தலில் வெற்றி பெற்றக்கூடிய சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏனைய ஆசனங்கள் தேசிய பட்டியல் மூலமாக வழங்கப்படக்கூடியது. அதிலும் குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜனபுரம்னு தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய 11 ஆசனங்களையும் அடங்கியிருக்கிறது. அதை விட ஐக்கிய மக்கள் சக்தி 7 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. அவளிடத்திலே பாரிய பிரச்சனை ஒன்று போது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தரப்பிலே சில முஸ்லீம் கட்சிகள் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டு அவருடைய சின்னத்திலே போட்டியிட்டார்கள். சில இடங்களிலே தான் தங்களுடைய சொந்த சின்னங்களிலே போட்டியிட்டார்கள். அப்படி போட்டியிட்டு கணிசமான ஒரு வெற்றியை அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். குறிப்பாக முஸ்லீம் தரப்பை மாத்திரம் சொல்லிவிட முடியாது, மலையக சமூகத்தைச் சேர்ந்திடக்கூடிய அல்லது கொழும்பில் அரசியல் செய்யக்கூடிய முற்போக்கு தமிழ் தேசிய கூட்டணி கூட இந்த விஷயத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். மனோ கணேசன் உள்ளிட்டவர்கள் இந்த சின்னத்திலே தான் வெற்றி பெற்றிருந்தார்கள். 6 ஆசனங்கள் அவர்களால் தேர்தலில் வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது. ஆகவே இப்போது தேசிய பட்டியல் தமக்கும் பங்கிட்டு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களும் ஒரு பிரச்சனையை குழப்ப தொடங்கியிருக்கிறார்கள். இன்று இரவு பொழுது வரைதான் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கான காலக்கெடு நிறைவடைய இருக்கிறது என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்க, தமிழரசு கட்சி குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரே ஒரு தேசிய பட்டியல் மாத்திரம்தான் கிடைத்திருந்தது. அந்த தேசிய பட்டியலை அம்பாறையை பிரித்தப்படுத்தக்கூடிய கலையரசனுக்கு வழங்கப் போவதாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைராஜ் சிங்கம் கிழக்கில் நேற்று நாளிலே ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி இருவருமாக அந்த இடத்திலே பேசிக்கொண்டு, ஆனால் எதிரும்புதிரமான கருத்துக்கள் தெரிவிக்கப்படக்கூடியதாக இருந்தது. தமிழரசு கட்சியினுடைய யாழ்ப்பாண கிளை கூடியது, மத்திய குழு கூடியது. அந்த மத்திய குழுவிலே தங்களுடைய தலைவர் மாவை சீனாராஜ் அவர்களுக்கு தான் இந்த ஆசனம் வழங்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். அது மாத்திரம் கிடையாது, பங்காளி கட்சிகள் இன்னும் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே புளொட் அமைப்பினுடைய தலைவர் திரு தர்மலிங்கம் சீர்தாதன் அவர்கள் தங்களோடு பேசாமல் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் என்று சொல்லி சில கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார். காலையில் இந்த ஊடக சந்திப்பிடம் பெற்றது அங்கே தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள். தேசிய பட்டியல் ஆசனத்தை பொறுத்தமட்டில் கட்டாயமாக 3 கட்சிகள் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்றது. இந்த 3 கட்சிகளுடைய கட்சிகளும் கலந்தாலோசித்து அல்லது அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அல்லது அவர்களுடைய அபிப்பிராயங்களை பெற்றுத்தான் தேசிய பட்டியலுக்கான அங்கத்தவரை நியமித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் தமிழரசு கட்சி தலைவருக்கும் தெரியாமல் தமிழரசு கட்சி செயலாளர் ஒருவர் பேரை சிபாரிசு செய்திருப்பதாக அறிகின்றோம். அதுவும் உங்களைப் போல பத்திரிகையாளர்கள் கூடாகத்தான் நான் அறியக்கூடியதாக இருந்தது. அவர்கள் அப்படி செய்தது மிக மிக தவறு. ஏனென்றால் இது வந்து 3 கட்சிகளுமாக சேர்ந்து அரும்பாடுபட்டு எடுத்த ஒரு தேசிய பட்டியல், மிக மிக கஷ்டப்பட்டு எடுத்த தேசிய பட்டியல். அதை ஒரு கட்சி தனக்கு உரிமையாக்கிக் கொள்வது மிக தவறு. ஆகவே அப்படியான அந்த தவறு நடக்குமாக இருந்தால் நான் எங்களை பொறுத்த மட்டில் அடுத்த நடவடிக்கை சம்பந்தமாக இது சம்பந்தமான ஒரு நடவடிக்கை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அது சம்பந்தமாக நான் செல்வ மடக்கல்நாதன் செல்வ தலைவர் பாராளுமன்ற உறுப்பினருடன் நானும் அவரும் கலந்துருவாடியும் இருக்கின்றோம். இது சம்பந்தமாக ஒரு கட்டாயமாக ஒரு சரியான நடவடிக்கை ஒன்று எடுப்போம். திரு தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஒரு இணக்கப்பாடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விடயம் எவ்வளவு தூரம் தீர்க்கப்பட வேண்டும் என்பது முக்கியமாக இருக்கிறது. இன்னொரு பங்காளி கட்சியாகத்தான் இருக்கக்கூடியது டெலோ டெலோ அமைப்பினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மன்னார்லை ஊடகங்களை சந்தித்து சில விஷயங்களை தெளிவுபடுத்தினார். தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பார்க்கலாம். தேசிய பட்டியல் சம்பந்தமாக பங்காளி கட்சிகளாக எந்த ஒரு ஆலோசனையும் நடத்தாமல் இந்த தேசிய பட்டியலை அம்பாறை மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய குற்றச்சாட்டு எப்படின்னா அம்பாறை மாவட்டத்திற்கு இந்த நியமனம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஏனென்றால் ஏனைய மாவட்டங்களிலே பிரயத்தனம் இருக்கின்றபடியால் அம்பாறை மாவட்டம் முஸ்லீம் சிங்கள மக்களால் மிகவும் மோசமான
செயல்பாடுகளோடு அடக்குமுறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு ஒரு விஷயத்திற்கு தேவையானபடிய அது அங்குதான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த ஆட்சேபனையும் இல்லைக்கில்லை. ஆனால் ஜனநாயக ரீதியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ்தேசிய கூட்டமைப்பு கூட இந்த விடயத்திலாவது கலந்தாலோசிக்க வேண்டும் என்பதில் எங்களுடைய கருத்தையும் கேட்டு அந்த கருத்தின் பிரகாரம் முடிவெடுத்து செயல்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நான் இதன் மூலமாக தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தெளிவென்பது உண்மையிலே சம்மந்தனையா அவர்கள் தன்னிச்சையாக தெளிவை நடத்தியிருக்கிறார் என்பது வேதனை தருகிறது. ஏனென்றால் இந்த சின்ன உதயத்திலே எப்படியான ஒரு நிலவரம் என்று சொன்னால் இனிவரும் காலங்களிலே ஒரு சரியான முடிவுகளை மேற்கொள்வதற்கான செயல்பாடுகளை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம். மிக கஷ்டப்பட்டு சேர்ந்து பெற்றுக்கூடிய இந்த வாக்குகளுடைய அடிப்படையில் தான் தேசிய பட்டியல் கிடைக்கப்பட்டிருக்கும். ஆகவே அது பங்கீடு சம்பந்தமாக அல்லது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் சம்பந்தமாக தங்களிடமும் பேசி முடிவெடுக்கப்பட்டிருக்கலாம் என்பது இந்த பங்காளி கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களாக பிரதானமாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அருமையினர்கள், இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பது குறிப்பாக தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து இப்படியே நீண்டு செல்கிற போது பல்வேறு விதமான சிக்கல்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இவ்விதமான விஷயங்களை கன்று நாளில் கொண்டு வந்திருக்கிறோம். நாளை நாளிலும் இந்த விவகாரண விடயங்களை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். தொழில்நுட்பத்தில் உதவிய வசீகரனோடு படத்தொகுப்பில் அடைந்த இந்த காஷ்மீரனோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்பின் ஹலோ கடநாதன் உஷாந்த். வணக்கம் நேர்களே.